அன்பார்ந்த எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கங்கள். புது வருஷத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. பழைய வருஷம் 2021 முடிச்சுட்டு 2022க்காக காத்திருக்கிற நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் ஏதோ சில விதமான புதுமைகள், சில அனுபவங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு பல அனுபவங்களை கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷமும் முடிஞ்சிக்கிட்டே இருக்குது. புது வருஷம் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் வல்ல நம்மளுடைய சிவபெருமானை வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் 2022 எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடச்சி எல்லோருமே வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கணுன்றதுக்காக பிரார்த்தனையோடு இந்த வருஷத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும், 2022 புது வருஷம் நம்முடைய நேயர்களுக்காக புது வருஷ பலனாக இன்றைக்கி ஒரு புதுமையான நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். குறையில்லாத வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கின்ற கும்பராசி நேயர்களே, கும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே குன்றின் மேல் விட்ட விளக்காய் ஜொலிப்பவர்கள் அப்படின்னு சாத்திரம் சொல்லியிருக்கு. அதாவது இந்த ராசி சனி பகவானுடைய அற்புதமான ராசி, ஆண் ராசி, காற்றின் தன்மை கொண்ட வேகமான ராசின்னு சொல்லுவாங்க. வேகமாக நடக்கக்கூடியவங்க, விவேகமாக நடந்துக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயத்தோட மேன்மையோட சிந்தனையோடு வாழக்கூடிய கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷத்துடைய அமைப்பு, புது வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. கும்பராசி இந்த ராசிக்கு இந்த வருஷம் 2022 ஆரம்பமே ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் நிச்சயமாக இருக்குது, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பலவிதமான தொந்தரவுகள், பிரச்சனைகள், அனுபவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்துலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு ஆத்ம திருப்தியோடு தான் உங்களுடைய புது வருஷம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கும்பராசியில் பிறந்தவங்க புது முயற்சியில் பெரிய தடங்களோடு இருக்கீங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய பாறாங்கல்ல முன்ன வச்சுக்கிட்டு தள்ள முடியாமல் தத்தளிச்சுட்டே இருக்கீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் ஒரு தொந்தரவோடு இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சனியுடைய பாதிப்பில் போய்கிட்டே இருக்கீங்க, நல்லா தெரியும். ஏழரை சனியுடைய பாதிப்பில் போய்கிட்டே இருக்கீங்க. அதனால் என்னடா நம்ம புது வருஷம் பிறந்திருக்கு, நமக்கு எதனா நல்லது நடந்துட போகிறதா அப்படிலாம் வந்து வருத்தப்படுற உங்களுக்கு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுங்களா, ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த தொந்தரவுகள் இருந்தால் கூட ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது உண்மை. ஏன்னா வாழ்க்கையில் பெரிய தடங்கள், பெரிய பிரச்சனை இருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய மாதம்தான் உங்களுக்கு ஏப்ரல் மாதம். உண்மையை சொல்கிறதா இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கு, அனுபவத்துக்கு உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்திகள் அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறதா அர்த்தம். அதனால் கும்பராசிக்காரங்க புது வருஷத்தை நீங்கள் கோலாகலமாக ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். உங்களுக்கு ஆரம்பத்தில், அதாவது வருஷத்துடைய ஆரம்பத்தில் சில தடங்கள் இருக்கத்தான் செய்யும். தடங்களில் உங்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமண தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சுபகார நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் ஏதோ ஒரு மந்தமான போக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த நிலமெல்லாம் உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் தான். ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இந்த வருஷத்துடைய அமைப்பு படி பார்த்தா உங்களுக்கு சிறப்பான வருஷமாக அது உங்களுக்கு இருக்க போகிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. அதனால் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு இனிப்பான சந்தர்ப்பம் எப்போ கொடுக்கணும்னா ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு கல்யாண யோகத்தை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில்துறையில் இருந்த ஒரு முடக்கம் கண்டிப்பாக விலகிடும். நீங்கள் வந்து தொழிலுக்காக இடம் மாற்றம் போயிருக்கலாம், இல்லை தொழில் அதெல்லாம் மாற்றம் செய்துக்கிட்டே இருந்திருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் பழைய இடத்துக்கே நீங்கள் வந்து உட்காரத்துக்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கொடுக்க போகிறதா அர்த்தம். கும்பராசியில் பிறந்தவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போனவங்களாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் பழைய எல்லைக்கே வந்து நிற்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் எதிர்பார்க்குற கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரலுக்கு மேலே அருமையான புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். முக்கியமாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் கேட்ட சில முதலீடுகள், போட்ட முதலீடுகள் கேட்ட மாதிரி உங்களுக்கு கிடைக்காததுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுத்துரும்.
மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களை மதிப்பு மரியாதை கொடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, கெட்ட பேர் வாங்கியிருந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏப்ரல்லேருந்து நல்ல பேர் தான். வாழ்க்கையில் நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை வாங்கியிருந்தாலும் அந்த தண்டனை கொடுத்தவங்களே உங்கள் காலில் வந்து விழறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரப்போகிறது. அதே மாதிரி உங்களை கோச்சிக்கிட்டு போனவங்க, சண்டை போட்டுட்டு போனவங்க, உங்களை புரிஞ்சிக்காமல் போனவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு விரும்பி வரப்போகிற மாதம் தான் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து. அதாவது வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கான பலனை நீங்கள் எதிர்பார்க்குற வருஷம்தான் இந்த 2022. அதனால் கும்பத்தில் பிறந்தவங்க என்றைக்குமே காலத்தினுடைய கட்டாயப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகள் அனுபவிச்சிருந்தாலும் அதுக்கு தீர்வுக்கான நேரத்தை இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறது உண்மை. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சில கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நாடு தாண்டி போனவங்க, ஊர் தாண்டி போனவங்க ஊரோடு வந்து சேர்ந்து குடும்பத்தோடு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். முக்கியமான விஷயம், கும்பராசியில் பிறந்த பெண்கள் இந்த நேரத்தில் வந்து சில உடல் உபாதைகள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. போன வருஷத்துலேருந்து கும்பராசி பெண்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் இருந்துக்கிட்டே இருந்த நேரம், அது வருஷத்துடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் இருக்கும். சில பேருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சில அந்த பெண்களுக்கு வந்து கரு கலைப்பு சில பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு விலக போகிற வருஷம்தான் இந்த வருஷம். அதாவது புத்திர பேர் எதிர்பார்க்குற வருஷம் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மங்கள வாத்தியம் உங்களுக்கு முடங்குகிற நேரம் இந்த வருஷமாக இருக்க போகிறது. புது முயற்சிகள் கை கொடுக்க போகிற நேரமாக இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பம் இல்லைனாலும் ஏப்ரல்லேருந்து நடக்க போகிற சம்பவங்களாக அவருக்கு இருக்க போகிறது உண்மை. கும்பராசியில் பிறந்த வேலைக்கு போகிற பெண்கள் நிச்சயமாக அந்த வேலை பலு குறையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த கூலி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமும் கொடுத்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் அனுபவப்பட்டு தெளிஞ்சு வந்திருக்கீங்க. சில விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் தொந்தரவோடு வந்திருக்கீங்க, அந்த தொந்தரவெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சு நல்ல விஷயங்கள், ஆத்ம திருப்தியை கொடுக்குற விஷயங்கள், நெருடலான விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு நெகிழ்ச்சி கொடுக்குற, மகிழ்ச்சி கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் நடக்க போகிறது உண்மை. அதனால் இந்த வருடம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்து நடந்தாலும் ஏப்ரலுக்கு மேலே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தெய்வ கடாட்சம் நிறைந்த வருஷமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சனி பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் கும்பராசியில் பிறந்தவங்க இந்த வருஷம் முழுக்க கால பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமியில் போய் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக உங்கள் கஷ்டங்களை விளக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். கும்பராசி நேயர்கள் அதிகப்படியாக கும்பகோணம் ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக சொல்லிக்கலாம். அதாவது கும்பத்திலிருந்து வந்த கடவுள் கும்பகோணத்தில் இருக்கிற சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணம் ஈஸ்வரனை வழிபாடு செய்துட்டு வந்தால் இந்த வருஷம் அவங்களுக்கு நிச்சயமாக குறைகள் இல்லாத நிறைகள் நிறைந்த ஒரு வருஷமாக இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றதை தெரிவிச்சுக்கிறோம்.